வணக்கம், ஆர்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி ஜனவரி 9th, சிஏ ரிசல்ட்ஸ் இன்டர் வந்துச்சு. நிறையா பேருக்கு வந்துட்டு பேட் ரிசல்ட் வந்துச்சு. த்ரோட் பெயினாக இருக்கிறதுனால நான் ஆக்சுவலி ஜென்ரலாக ரிசல்ட் வந்தால் அன்றைக்கி இல்லைனா அதுக்கு அடுத்த நாள் கூட நான் ஒரு ஜூம் மீட்டிங் வச்சுடுவேன். சுத்தமாக பேசவே முடியல, சுத்தமான சுத்தமாக ஃபுல் த்ரோட் காட் இன்ஃபெக்டட் அண்ட் ஐ கான்ட் ஹேண்டில் த கால்ஸ். கால் பேச முடியல, யார்கிட்டையுமே பேச முடியல. நான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அண்டு இப்போது இதில் நான் பாஸ் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு என் பசங்களெல்லாம் லைக் நோ உசுரை கொடுத்து ட்ரெயின் பண்ணேன். கிட்டத்தட்ட 8 9 மாதம் அந்த பசங்க சில பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க. தட்ஸ் மை ஃபெயிலியர். இன்ஃபேக்ட் இட்ஸ் நாட் தேர் ஃபெயிலியர், இட்ஸ் மை ஃபெயிலியர். அண்ட் ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தேர் ரிசல்ட்ஸ். ஐ வில் டெஃபினெட்லி மேக் தெம் கிளியர். எனக்கு நான் வாக்குறுதியே கொடுப்பேன், எனக்கு அந்த ஆதிகாரனாக தான் ராமலிங்கம், ஸ்ரீராம், சூர்யா, நீங்கள்லாம் ஷியோர் ஷார்ட் நீங்களாம் கிளியர் பண்ணிவிடுவீங்க. எதுவும் நேரம் சரியில்லை, சூப்பராக படிச்சிங்க, ஃபார் ஷுர் ஐ டெல் யூ. சில பேர்லாம் ரெண்டு குரூப்புமே நல்லா படிச்சிங்க. சூர்யாவது அட்லீஸ்ட் ஒரு குரூப் தான் படித்தான், மிச்ச பசங்களாம் ரெண்டு குரூப்பையுமே நல்லா படிச்சிங்க. என்னை வச்ச டெஸ்ட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்லையுமே நல்ல மார்க்கில் பாஸ் பண்ணிங்க பசங்க. நீங்கள் என்ன எக்ஸாம் ஃபியராக என்ன ஏது, ஆர் கரெக்ஷன் சரியில்லையா, பட் என்னத்தை சொல்லி என்ன ப்ரொஃபஷனாக முடிஞ்சு போச்சு. இப்போது இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா நியூ சிலபஸ் வேறு. ஸோ எக்ஸிஸ்டிங் சிலபஸ்னாலும் பரவாயில்ல, நியூ சிலபஸ் வேறு. ஸோ அதை எப்படி நம்ம மேட்ச் பண்ண போகிறோம்? ஏன்னா இப்போது ஆடிட்டிங்லாம் வந்து அங்கங்கங்கங்க மாற்றிருக்காங்க. லைக் நோ ஒரு புதுசாக இப்போ லாலாம் பரவாயில்ல, ஒரு ரெண்டு சாப்டர் புதுசு அப்படின்னா அந்த ரெண்டு சாப்டர் படிக்க வச்சிடலாம். பட் ஆடிட்டிங் வந்து அங்கங்கங்க மாற்றிருக்காங்க. அது எங்கே என்னத்தை சொல்கிறதுனே தெரில. திக்கி ஃப்ரண்ட்டில் இருக்கிறது பேக்கில் போட்டு, பேக்கில் இருக்கிறது ஃப்ரண்ட்டில் போட்டு மாதிரி பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு ஒரு 2 டேஸ் டைம் கொடுங்க. மற்ற பசங்களுக்கும், நான் வெளியிலேருந்து வர பசங்களுக்கும் நிறைய பேர் எனக்கு கிராஷ் கோர்ஸை பாருப்பீங்க. கிராஷ் கோர்ஸ், இது கிராஷ் கோர்ஸ்ன்றது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஒரு லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸில் கிராஷ் கோர்ஸ்ன்றது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. பட் இந்த கிராஷ் கோர்ஸில் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. இன்ஃபேக்ட் நான் லாஸ்ட் 2-3 அட்டம்ஸாகவே கிராஷ் கோர்ஸ்னு சொல்லவே இல்லை. ரெகுலர் கோர்ஸ் தான், கிவிங் அட் கிராஷ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்தேன். ரெகுலர் கோர்ஸ்னால் அதோடய வேலிடிட்டி பீரியட் அதிகமாக இருக்கும். பட் அதே ரெகுலர் கோர்ஸை வேலிடிட்டி மெயின்டைன் மட்டும் குறைச்சி கொடுப்போம் கம்மி ப்ரைஸ்க்கு, கிராஷ் கோர்ஸ்னு சொல்லிட்டு. அதில் சம்மர் ரிசல்ட்ஸ் யார் யாரெல்லாம் நவம்பர் 23 பேட்ச், அதாவது மே 23 வெளில எங்கேயோ படிச்சுட்டு ஃபெயில் ஆகிட்டு நவம்பர் 23க்கு கிராஷ் கோர்ஸுன்ற பேரில் எங்களோட ரெகுலர் கோர்ஸை அந்த டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் எடுத்திருந்தாங்களோ, கிராஷ்ன்ற டிஸ்கவுண்டில். ஏன்னா மக்களுக்கு என்னென்னா அந்த ரெகுலர் கோர்ஸ் படிக்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் அவங்களால கட்ட முடியாது, யாரும் அவங்களுக்கு அது விருப்பம் இல்லை. ஸோ அவங்க அதுக்கு பதில் எதுவும் ஒன்று எதிர்பார்க்குறாங்க. அங்கே பெருசாக என்ன பிரச்சனைனா, கிராஷ் கோர்ஸ்னால் சூப்பராக ஆல்ரெடி படிச்சிருந்தாங்க, ஜஸ்ட்டு ஒரு 5 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டாங்க. மீன்ஸ் லைக் நான் அக்ரிகேட்டில் சொல்கிறேன், ஒரு சப்ஜெக்ட்லேயும் 5 மார்க்கில் ஃபெயில் ஆனது சொல்ல, ஓவராலாக 195 மார்க் எடுத்துட்டாங்க. எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ்னால் கிராஷ் கோர்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். இவங்கலாம் சப்ஜெக்டில் இன்னும் க்ரிப் வரல, 40 மார்க் எடுத்துட்டாலே பாஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க. 40 மார்க் எடுத்தால் பாஸ் கிடையாது, 50+ எடுத்தால் மட்டும்தான் பாஸ். அதுவே நிறைய பேருக்கு புரியலை. இங்கே இவங்க வந்து ஒரு சப்ஜெக்டில் 37 எடுத்துகிட்டு 3 மார்க் வந்தால் பாஸ் ஆயிட் பண்ணுறாங்க. 13 மார்க் வந்தால் தான் நீ பாஸ், ஏன்னா உனக்கு அந்த சப்ஜெக்டில் க்ரிப்பே கிடையாது. 50 மார்க் ஈச் சப்ஜெக்ட், தட்ஸ் த பாஸ். இதுவே புரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. ஸோ ஆனால் அவங்க என்னென்னா, கிராஷ் கோர்ஸ் அப்படின்னா இப்போது 70 மணி நேரம் எடுக்க வேண்டிய சப்ஜெக்டை 30 மணி நேரத்தில் எடுத்தால் பாஸ் ஆயிடுவான்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் பாஸ் பண்ண முடியாது. 70 மணி நேரம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதை புரிஞ்சிக்கலன்றதுனால தான் அதில் ஆல்ரெடி நீங்கள் அவுட் ஆகிருக்கீங்க. திருப்பி புரிஞ்சுக்கணும். சில பசங்களை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் மட்டுமே கொடுத்தா கூட பாஸ் பண்ண வச்சிடலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வெளியிலேருந்து வர பசங்களுக்கு என்னால் டெஸ்ட் மட்டும் தனியாக கண்டக்ட் பண்ண முடியாது. என் பசங்களுக்கு நான் டெஸ்ட் மட்டும் தனியாக கண்டக்ட் பண்ண முடியும். பிகாஸ் அவங்கள இன்ச்சாக எனக்கு தெரியும் அவங்களுக்கு எது வரும் எது வராது. என்ன போய் சி, இதில் பாதி பேர் ஃபெயில் ஆனது காரணம் கான்ஃபிடன்ஸ். எக்ஸாம் ஹாலில் போய் தான் சொதப்பி இருப்பாங்க. அவங்களுக்கு உங்களோட நாலேஜ்லாம் சூப்பர் நாலேஜ், எக்ஸாம் ஹாலில் சரியாக எழுதுல என்னவோ தெரியல. பட் டோன்ட் வரிடா, நான் பார்த்துக்கிறேன். ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ பீப்புள். அவங்கள பாஸ் பண்ண வச்சிடுறேன். அண்டு அதர்ஸ் வெளியிலேருந்து வர பசங்களுக்கு கிராஷ் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் இன்னொரு 2 டேஸ்க்குள்ளே இந்த உடம்பு சரியாயிடும். மேக்ஸிமம் எல்லாம் நான் ஆல்ரெடி 2 நாளாக மாத்திரை சாப்பிட்றேன், ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. என்ன வைரஸ் வந்துச்சோ தெரில, சந்தியம் பிடிச்சது, உயிரை வாங்குது. ஓ சாரி. ஸோ இன்னும் ஒரு 2 டேஸில் எங்கள் த்ரோட்லாம் சரியானதுக்கப்புறம்
ஆர் ஓரளவுக்கு வாய்ஸ் வந்ததுக்கப்புறம் ஐ வில் லான்ச் அ பேட்ச், ஐ வில் லான்ச் அ ஜூம் மீட்டிங். அப்போது நான் பிளான் சொல்கிறேன் எப்படி போகணுன்ட்டு. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எல்லோரும் யார் யாரெலாம் ரிப்பீட்டராக இருக்கீங்களோ தயவுசெய்து கன்வெர்ட் இன் டு நியூ சிலபஸ். கோ டு எஸ்எஸ்பி போர்ட்டல், கன்வெர்ட் இன் டு நியூ சிலபஸ். அதுக்கப்புறம் ஒரு ஒன் டேயில் உங்களுக்கு நியூ சிலபஸ் ஓகே ஆனதுக்கப்புறம் கோ டு சிடிஎஸ் போர்ட்டல், பே 1000 ருபீஸ் அண்ட் கெட் த புக்ஸ். யார் யாரெலாம் குரூப் 1 பாஸ் ஆகிட்டீங்களோ நீங்களும் பண்ணுங்கள். யார் யாரெலாம் குரூப் போத் குரூப்ஸ் எழுத போகிறீங்களோ நீங்களும் பண்ணுங்கள். எல்லாருமே பண்ணி புக்ஸை வாங்கிடுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகுமாலாம் கேட்காதீங்க, அதுக்கெலாம் எனக்கு பதில் சொல்ல முடியாது. நீங்கள் மேனுவலாக இன்றைக்கி போய் கன்வெர்ட் பண்ணுங்கள். அண்டு நாளைக்கு கன்வர்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் புக்ஸ் ஆர்டர் பண்ணி 1000 ரூபா கட்டி புக்ஸை வாங்குங்க, சரியா? இதுதான் இப்போ நீங்கள் இன்றைக்கி நாளைக்கு பண்ண வேண்டிய விஷயம். அண்டு அழணுன்றதை அழுது தீர்த்துருங்க. அண்டு நல்லா கோயிலுக்கு போய் ப்ரே பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக படிக்க ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம், டோன்ட் வரி. ஏதோ நம்ம நேரம் சரி இல்லை இந்த அட்டம்ப்ட்டு, நெக்ஸ்ட் அட்டம் தட்டி தூக்கலாம். எவ்வளோ பேருக்கு நான் இதை சொன்ன தெரியுமா, போன அட்டம்ப்ட்டு இந்த அட்டம்ப்ட் அவங்கலாம் கிளியர், அந்த ஒன் குரூப்பை பெண்டிங் வச்சு நிறைய பேர் இந்த அட்டம்ப்ட் கிளியர் பண்ணிட்டாங்க. நீங்களும் கிளியர் பண்ணுவீங்க, கவலைப்படாதீங்க.